ஹாய், இந்த நியூஸை கேட்டோன்னே ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அப்படின்னா ஒரு ஸ்கூல் அப்படிங்கிறது ஒரு குழந்தைங்களுக்கு பார்த்தி அப்படின்னா நல்ல விதமான ஒரு எஜுகேஷன், அதையும் தாண்டி நம்பிக்கையை பார்த்தி அப்படின்னா கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். ஆனால் கோவையில் சின்மயா வித்யாலயா பள்ளியில் பார்த்தி அப்படின்னா பொன் தாரணை அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு படிச்சிருந்துருக்கு. அந்த ஒரு பெண் பார்த்தி அப்படின்னா நேர்த்திக்கு தற்கொலை பண்ணிட்டு இறந்துருச்சு. அந்த தற்கொலை பண்ணிட்டு இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு இறந்துருக்கு, சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் தாண்டி அந்த பெண்ணுக்கு பார்த்தி அப்படின்னா அந்த ஸ்கூலில் வந்து பாலியல் ரீதியாக நிறைய பார்த்தி அப்படின்னா துன்புறுத்தல்கள் இருந்திருக்கு. அதையும் தெளிவாக பார்த்தி அப்படின்னா அந்த பொண்ணு லெட்டர் எழுதி வச்சுட்டு இறந்துருக்கு. அந்த இதை விட ஒரு மோசமான ஒரு கேவலமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு செயலை செஞ்சது பார்த்தி அப்படின்னா ஒரு ஸ்டாஃப், அந்த ஸ்கூலில் வேலை பார்க்கக்கூடிய பார்த்தி அப்படின்னா ஒரு ஃபிசிக்ஸ் ஸ்டாஃப். ஒரு ஆசிரியரோட ஒரு கடமை என்ன தெரியுமா, ரொம்ப ஒரு அருமையான ஒரு கடமை. ஆசிரியரோட ஒரு கடமை இருக்கிறதுலையே ஒரு சிறந்த ஒரு தொழில் அப்படிங்கிறது ஆசிரியர் தொழில் தான். நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நம்மளால பார்த்திப்ப நிறைய நல்ல விதமான இருந்தது அப்படின்னா நபர்களை உருவாக்க வேண்டியதான் ஒரு ஆசிரியர்களோட ஒரு கடமையே. ஆனால் இதை விட ஒரு கேவலமான ஒரு நபரை இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாது. அப்படி என்னங்க ஒரு காமமான ஒரு உணர்வு பார்த்தி அப்படின்னா, ஒரு ஆசிரியருக்குள்ளார இவ்வளோ உணர்வு, அந்த ஒரு பெண் வந்து தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு பார்த்தி அப்படின்னா அவரோட தூண்டுதலில் இருந்திருக்கு. அதையும் தாண்டி ஒரு பெண் பார்த்தி அப்படின்னா சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தெளிவாக எழுதி வச்சுட்டு இறந்துருக்கு. இதை விட ரொம்ப ஒரு கேவலமான விஷயம் என்ன தெரியுமா, அந்த ஸ்கூலில் பார்த்தி அப்படின்னா போயிட்டு வந்து ஹெட் மாஸ்டர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த இடத்து கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. இதை விட ரொம்ப ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயம் எதுவுமே இல்லை. ஒரு ஸ்கூல் ரொம்ப வேதனையாக இருக்குங்க. ஏன்னா ஒரு ஸ்கூல் வந்து நம்பிக்கையை கொடுக்கணும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு. ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட் பார்த்தி அப்படின்னா சொசைட்டியில் சர்வே பண்ணுறதுக்கு, அதையும் தாண்டி அவங்களோட வாழ்க்கையில் அடுத்தது போகிறதுக்கான நம்பிக்கையை கொடுக்கறதுக்காக தான் ஸ்கூல் இருக்கே தவிர, இந்த மாதிரி பார்த்தி அப்படின்னா அந்த தற்கொலை என்னது தூண்டுறதுக்கு ஸ்கூல் கிடையாது. இந்த பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் ஸ்கூல் கிடையாது. ஒரு ஆசிரியரோட கடமை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கடமை. ஆனால் இந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒரு செயலெலாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு வேதனையாக இருக்குது. ஏன்னா நம்ம நம்பி என்ன பண்ண முடியாதுன்னா, ஒரு ஸ்கூலுக்கு நம்மளோட ஸ்டூடெண்ட் நம்மளோட குழந்தைங்களை படிக்க கூட அனுப்ப முடியாது. அதையும் தாண்டி அந்த ஒரு பெண்ணு தனக்கு நடந்த பிரச்சனையை யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல் கடைசியில் போயிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணியிருக்கு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, போயிட்டு ஹெட் மாஸ்டர் சொல்லியிருக்காங்க. அந்த ஹெட் மாஸ்டர் என்ன பண்ணியிருக்காரு, போயிட்டு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. இதில் என்னப்பா கவுன்சிலிங்கு, இந்த ஒரு பிரச்சனை ஸ்டார்டிங்கே என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இவங்க அந்த ஸ்கூலில் வந்து இழுத்து அந்த ஸ்கூல்லேருந்து அந்த ஆசிரியரை பற்றின வெளில அமைச்சிருக்கணும். அப்பயே ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த ஒரு பெண் தற்கொலை பண்ணுறதுக்கான ஒரு எண்ணம் அந்த பெண்ணுக்கு வந்திருக்கவே வந்திருக்காது. இதை விட ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயம் எதுவுமே இல்லைங்க. இந்த மாதிரியான ஒரு செயல் கண்டிப்பாக நடந்துச்சு அப்படின்னா அதுக்கெல்லாம் உடனே தண்டனை வேணுங்க. இல்லை அப்படின்னா இன்னும் நிறைய இந்த மாதிரி செயல் நடக்கும், தற்கொலை எண்ணங்கள் கண்டிப்பாக தூண்டப்படும். ஏன்னா இந்த மாதிரியான பாலியல் ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது. அதையும் தாண்டி இன்னைக்கு ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அவரோட அப்பா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த ஒரு பொண்ணோட அப்பா இந்த லெட்டரை பார்த்தி அப்படின்னா என் பொண்ணு வந்து 3வது வயசில் எழுதினது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை விட ரொம்ப மோசமான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த ஸ்கூல் அந்த அளவு பார்த்தி அப்படின்னா பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க, மிரட்டியிருக்காங்க. இதில் ஓப்பனாகவே தெரியுது. கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பொண்ணுக்கு கம்பல்சரி நீதி கிடைக்கணும். ஏன்னா இந்த ஸ்கூலை கண்டிப்பாக இழுத்து க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா கண்டிப்பாக வந்ததப்பா இந்த ஸ்கூல் நிர்வாகம் இதுக்கப்புறம் இருக்கவே கூடாது. அதையும் தாண்டி நம்ம எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணணும், இதுக்கான ஒரு சரியான ஒரு முடிவு எடுக்கணும். பள்ளிக்கல்வித்துறை சரியான முடிவு கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் மிரட்டி இருக்காங்க. அந்த ஒரு பெண்ணு லெட்டர் எழுதி வச்சிருக்கு, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என் பொண்ணு அந்த 3வது எழுதல் லெட்டர் எப்படிப்பா 3வதுல தெரியும், 3rd standardல அந்த பொண்ணுக்கு ஏபிசிடி கூட ஒழுங்காக எழுத தெரியாது. அதுவே பார்த்து எப்படின்னா அது கஷ்டப்பட்டு தான் எழுதும். இதில் சும்மா யாரையும் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹேண்ட் ரைட்டிங்கே பார்த்தி அப்படின்னா நீட்டாக அழகாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா என் பொண்ணு 3வதுல எழுதுனது அப்படிங்கிறாரு. இதை விட ரொம்ப மோசமான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாதுங்க. நம்ம இந்த ஒரு பொண்ணுக்கு என்னதான் நடக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக நீதி கிடைக்கணும், கம்பல்சரி இருக்கணும். ஏன்னா தற்கொலை எண்ணம் தூண்டுறதுக்கான காரணம் ஸ்கூல் தான். ஒரு ஸ்கூலோட வேலை என்ன அப்படின்னா ஒரு குழந்தைங்களுக்கு நல்ல விதமான எஜுகேஷன், அதையும் தாண்டி நம்பிக்கையை அதிகரிக்கிறது. ஏன்னா பயத்தை பார்த்தி அப்படின்னா பயமே இல்லாத ஒரு நம்பிக்கையை பார்த்தி அப்படின்னா உருவாக்குறது. அதே போல் இந்த வீடியோஸ் பார்க்குற பார்த்தி அப்படின்னா ஒரு பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நபர்களாக இருந்தாலும் சரி, எதுக்குமே பயப்படக்கூடாதுன்னு சொல்லுங்கள். எந்த பிரச்சனை வந்தாலுமே அதை உங்கள்கிட்ட வந்து சொல்ல சொல்லுங்கள். அதையும் தாண்டி நம்பிக்கையான ஒரு நபர்கள்ட்ட எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலுமே சொல்ல சொல்லுங்கள், எதுக்குமே பயப்படலாம்னு சொல்லுங்கள். இருக்கிறதுலேயே ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு விஷயம், கொடூரமான ஒரு நோய் எதுன்னா பயம்தான். ஏன்னா இந்த மாதிரி பயந்து பயந்து தான் இந்த பொண்ணு கடைசியில் தற்கொலை எண்ணம் தூண்டுற அளவுக்கு பார்த்தி அப்படின்னா போயிருக்கு.
இனி பயம் யாருக்குமே இருக்கவே கூடாது. ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா உடனே வீட்டில் வந்து சொல்லணும். அந்த பிரச்சனைக்கான பார்த்தி அப்படின்னா அடுத்தது நம்ம சொல்யூஷன் கொண்டு வரணும். அந்த பயத்திலேயே பார்த்தி அப்படின்னா இருந்து நம்ம ஏன் இறந்து போனோம். அந்த ஒரு குழந்தை தற்கொலை என்னதை தூண்டி இருக்கிறது. இந்த ஸ்கூல் கண்டிப்பாக இருக்கவே கூடாதுங்க. இந்த ஸ்கூலை பார்த்தி அப்படின்னா இழுத்து மூடணும். அதையும் தாண்டி இந்த பொன் தாரணி கண்டிப்பாக பார்த்தி அப்படின்னா நீதி கிடைச்சி ஆகணும். ஏன்னா ஒரு ஸ்கூலோட ஒரு கடமை நம்பிக்கை அதிகரிக்கிறது. ஆனால் இந்த ஒரு பொண்ணுக்கு தற்கொலை என்னதை தூண்டியிருக்காங்க. இந்த ஸ்கூல் வந்து இயங்கவே கூடாது. பள்ளிக்கல்வித்துறை பார்த்தி அப்படின்னா இந்த ஸ்கூலுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும். அதையும் தாண்டி இந்த மாதிரியான பிரச்சனைகள் இனி வராது இருக்கணும் அப்படின்னா இதுக்கான சரியான தீர்வு இருந்தால் மட்டும்தான் முடியும். கண்டிப்பாக இதுக்கான சரியான தீர்வு கிடைக்கணும், நம்ம கிடைக்க வைப்போம். இந்த வீடியோ பற்றின கருத்து நம்ம மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பை.